ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்கள், ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸு, விசா தொடர்பான தகவல்களை சொல்ல இருக்கிறோம். மற்றும் சவுதி அரசாங்கத்தோட ஒரு முக்கிய அறிவிப்புகளை பற்றி விரிவாக வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்கலாம். தற்சமயம் வந்து பாருங்கள், அதாவது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து விமானங்கள் வந்து எப்போ செல்லும், மற்றும் சவுதி அரேபியாவிலேருந்து தடுப்பூசி வந்து போடாமலே இந்தியா வந்து செல்ல முடியுமா, தற்சமயம் வந்து விமானங்கள் வந்து இருக்கிறதா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம சில விளக்கங்கள் வந்து கொடுக்க போகிறோம். அதுபோக வந்து இப்போ வந்து பாருங்கள், அதாவது சவுதி அரேபியா தரப்புலேருந்தே ஏற்கனவே, அதாவது சவுதி அரேபியாவுடைய புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி, அதாவது ஒரு தொழிலாளர் வந்து அவங்களுடைய நிறுவனங்கள் அல்லது ஸ்பான்சரோட அனுமதி இல்லாமல் எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து அடிக்க முடியும், மற்றும் ஃபைனல் எக்ஸிட் விசா அவங்க கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொடுக்க முடியும். மற்றும் அதாவது உங்களுக்கு வந்து வேலை வந்து பிடிக்கலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜாப் சேஞ்ச் வந்து ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்கள் ஜாப் சேஞ்சும் வந்து செய்ய முடியும். எல்லாமே வந்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தான். சவுதி அரேபியா வந்து தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களோட நலனுக்காக தான் இந்த விதிமுறைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ வந்து பாருங்கள், இந்த எக்ஸிட் என்ட்ரி விசா மற்றும் ஃபைனல் எக்ஸிட் விசா எல்லாமே வந்து இந்த அப்சர்வ் வலைதளம் மூலமாகவே கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே அதில் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நிறைய நண்பர்கள் வந்து அந்த மாதிரி எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், மற்றும் எக்ஸிட் விசாவும் அதன் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருந்தோம், எப்படி வந்து அப்சர் வலைதளம் மூலமாக எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், எக்ஸிட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பாருங்க, அதாவது அவங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து அந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய விசாவுடைய நம்பரு, எக்கமா நம்பரு, எக்கமா எக்ஸ்பைரி டேட்டு, அதே மாதிரி நீங்கள் எப்போ வந்து வெளியே செல்லணும், அதே மாதிரி உங்களுடைய அதாவது விசாவில் வந்து எத்தனை டிபெண்டன்ஸ் வந்து இருக்காங்க, இது எல்லாமே அதில் தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து திரும்ப சவுதி அரேபியாவுக்கு வரணும்னா உங்களுடைய எக்கமா வந்து வேலிடிட்டில் இருக்கணும், மற்றும் எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து வேலிடிட்டில் இருக்கணும். இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து வேலிடிட்டில் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் வந்து பாருங்கள், அதாவது உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து அவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். மற்றும் சவுதி அரேபியாவை விட்டு வெளியில், அதாவது இந்தியாவில் வந்து சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா அதற்கும் ஒரு சில நம்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரையும் நீங்கள் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணலாம். அதுலேயே அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து ரீட் பண்ணணும். மெயினாக உங்களுடைய எக்கமா எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து வெளியீட்டில் வந்து இருப்பது ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் இப்போ இந்த இது எல்லாமே அப்டேட் ஆகிட்டு நீங்களும் உங்களுடைய நிறுவனங்களோட அனுமதி இல்லாமல், இல்லைன்னா உங்கள் நிறுவனத்தோட அனுமதியுடன் நீங்கள் எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து கொடுக்க முடியும். நீங்கள் கொடுத்ததில் 10 நாட்களுக்குள் அவங்க உங்களுக்கு எக்ஸிட் என்ட்ரி விசா வந்து வழங்குவாங்க. அப்படி அவங்க வழங்க தவறினால் சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து அதில் தலையிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸிட் என்ட்ரி விசா மற்றும் ஃபைனல் எக்ஸிட் விசா வேணுன்றவங்களுக்கு வாங்கித்தர அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான கட்டணங்களை வந்து தொழிலாளர்களே வந்து ஏற்க வேண்டும். மற்றும் வந்து பாருங்க, அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் வந்து, அதாவது நிறைய பேர் வந்து அதாவது தொடர்ந்து வந்து இப்போ என்ன க்வெஸ்சன் வந்து கேட்டாங்கன்னா, இப்போ இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு வரும்பொழுது நீங்கள் வந்து இப்போ பஹ்ரைனில் தங்கி தான் சவுதி அரேபியாவுக்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக விமானங்கள் இல்லாதனால தற்சமயம் வந்து பஹ்ரைன் வழியாக தான் மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா வந்து வருகின்ற மே மாதம் 17ஆம் தேதி சர்வதேச விமான போக்குவரத்தை வந்து முழுமையாக தொடங்கினாலும், அதாவது ஏற்கனவே தடை விதித்த அந்த 20 நாடுகளுக்கு வந்து பொருந்தாது. இருந்த பதிலும் மற்ற நாடுகளில் தனிமையிலிருந்து சவுதி அரேபியா வந்து வந்தவண்ணம் உள்ளனர். இப்பொழுது அதாவது ஏற்கனவே வந்து இந்தியாவில் கொரோனா பரவல் தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வளைகுடா நாடுகள்லாம் வந்து இந்தியாவுக்கு தடை வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பஹ்ரைன் நாட்டு வழியாக தான் மக்கள் வந்து கொண்டிருக்கணும்னா, இப்போ பஹ்ரைனில் தனிமையிலிருந்து சவுதி வந்தாலும் திரும்ப 7 நாட்கள் குவாரண்டைன் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்கணும். இதில் தடுப்பூசி போட்ட நபர்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய தவக்கலனா மொபைல் அப்ளிகேஷனில் வந்து அதாவது இம்யூன் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா
நீங்க வந்து அந்த குவாரண்டைன் வந்து இருக்க தேவையில்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றும் வந்து பாருங்க, தடுப்பூசி போடாத நபர்கள் அனைவரும் கண்டிப்பா அவங்களுடைய சொந்த செலவுல 7 நாட்கள்ல இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்கணும். இப்ப வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்து என்ன அப்படின்னா, அதாவது இனிமேல் வந்து பொது இடங்கள்ல வேலை செய்கிற மால்கள்ல எங்க இருந்தாலும் நீங்க வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா வந்து உங்க மொபைல்ல வந்து ஜவக்லானா வந்து இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. தடுப்பூசி வந்து கண்டிப்பா வந்து போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பூசி போட்ட நபர்கள் மட்டுமே வேலை செய்வதற்கு அனுமதி அளிக்கிறாங்க. அந்த தடுப்பூசி போட்டதுக்கான சான்றிதழையும் நீங்க அந்த ஜவக்லானாலாம் அவங்களுக்கு வந்து காட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தடுப்பூசி போடாத நபர்களுக்கு வந்து நீங்க வேலை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாங்க. சப்போஸ் தடுப்பூசி போடாத நபர்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வேலைக்கு வந்தாலும் அவங்க வந்து ஒவ்வொரு 7 நாட்களுக்கு ஒரு இடம் வந்து PCR பரிசீலனை வந்து எடுத்து அது நெகட்டிவ் சான்றிதழ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து சவுதி அரசாங்கம் வந்து வெளியிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து சவுதி அரேபியால வேலை செய்பவர்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை செய்பவர்கள் அனைவரும் தடுப்பூசி வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க தடுப்பூசி போட்ட நாட்கள்ல 14 நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு வந்து அது இம்யூன் அப்படின்றது வந்து அப்டேட் ஆகிரும், உங்களுடைய மொபைல்லயே வந்து அது ஷோ ஆகும். சப்போஸ் தடுப்பூசி போட்ட நபர்கள் வந்து உங்களுக்கு சான்றிதழ் வந்து கிடைக்கவில்லை என்றால், நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து தடுப்பூசி போட்டீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க வந்து விசாரிங்க, உங்களுக்கு அதற்கான அப்டேட் பண்ணுவாங்க. மேலும் தடுப்பூசி சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் நீங்க சவுதி அரேபியாவில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் 937 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க, மற்றும் MOH.government.se அந்த நம்பருக்கும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சவுதி அரேபியால இருந்து இந்தியா செல்லணும்னா எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. அதிகமான விமானங்கள் வந்து உள்ளது. இந்திய செல்பவர்கள் கண்டிப்பா 72 மணி நேரத்துக்குள்ளதாக எடுக்கப்பட்ட PCR பரிசோதனை வந்து கண்டிப்பா எடுத்து போகணும். தமிழக செல்பவர்கள் வந்து இ பாஸ் வந்து கண்டிப்பா எடுத்திருப்பது அவசியம். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்கிறாங்க, சவுதி அரேபியால இருந்து இலங்கை வந்து செல்வதற்கு விமானங்கள் இருக்கிறதா, விமானங்கள் ஏதாவது தடைகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமாக நீங்க வந்து சவுதி அரேபியால இருந்து இலங்கை செல்பவர்கள் வந்து செல்லலாம். அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு விரிவான தகவல்களை எல்லாமே வந்து வழங்குவாங்க. சவுதி அரேபியால வேலை செய்பவர்கள் இலங்கைக்கு போவதற்கு ஏதாவது தடை இருக்கா, இலங்கை விமான நிலையம் மூடப்படுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமே அறிவிக்கப்படவில்லை. அதாவது பல சுகாதார கட்டுப்பாடுகளுடன் வந்து தொடர்ந்து வந்து விமான நிலையங்கள்லாம் இயக்கப்படும். விமானங்களும் வந்து பல்வேறு நாடுகளில் சிக்கித்த வைக்கும் இலங்கையர்களை அழைத்து வருவதற்காக விமான நிலையங்கள் தொடர்ந்து இயக்கப்படும். ஆனா சுகாதார கட்டுப்பாடுகளோடு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தாராளமாக சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கை செல்பவர்கள் நீங்க வந்து செல்லலாம். மேற்கூறிய சந்தேகங்களுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க, அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலுடன் வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம்.